இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எலக்ட்ரிக் பைக் சார்ஜர் எப்படி செய்யறங்கிறத பார்க்க போகிறோம். நான் அசம்பிள் பண்ணியிருக்கிறேன், டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு அசம்பிள் பண்ணியிருக்கிறேன். இது எப்படி அசம்பிள் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் வேணும், 24024 5 ஆம்பியரில். அப்புறம் அதில் 12012 1 ஆம்பியரில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் வாங்கிக்கிங்க. 24024 உங்களுக்கு 48 வோல்ட் வரும். 48 வோல்ட் பைக்கு, எலக்ட்ரிக் பைக்கு சார்ஜ் பண்ணலாம். 4 பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பேட்டரி. அந்த மாதிரி அந்த பைக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் எலக்ட்ரிக் பைக்கு. அடுத்தது என்ன தேவைன்னு, டயோடு, 6 ஆம்ப் டயோடு வேணும். 6 ஆம்பில் ஒரு 5 டயோடு வேணும், 6 ஆம்பில். அப்புறம் கெப்பாசிட்டர், 6000 ஃபேரட்டில் 100 வோல்ட்டு, 6000 ஃபேரட்டில் கெப்பாசிட்டரு. அப்புறம் ஒரு 12 வோல்ட் ஃபேன். அப்புறம் டயோடு, 12012 நம்ம வந்து டிசியை கன்வெர்ட் பண்ணுறதோம், அதுக்கு டயோடு வேணும். ஸ்பேனுக்காக, ஸ்பேனுக்கு வர லைனுக்கு அதுக்கு டயோடு, ஒரு 4 டயோடு வேணும். டயோடெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் பார்த்து செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு டயோடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 12 வோல்ட் பேட்டரி எப்படி சார்ஜர் அசம்பிள் பண்ணுறோமோ அதே மாதிரி. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கேபிள் வந்து சார்ஜர்றதுக்கு அவுட்லைன் வரும். அது வந்து ப்ளஸ்ஸுக்கு வர்றதுக்கு ஒரு 6 ஆம்ப் டயோடு எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன், ஏன்னா இது டயோடுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக. இதிலிருந்து ப்ளஸ்ஸு, இந்த ப்ளூ கலர் வந்து ப்ளஸ்ஸு அவுட்லைன் வருது, ப்ரௌன் கலர் வர்றது மைனஸு. 48 வோல்ட் இதில் அவுட்லைன் வரும், 54 வோல்ட் அந்த ரேஞ்ச் வரும், 5 ஆம்பியரில் அவுட்டு. அப்புறம் கெப்பாசிட்டர் அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு டயோடுக்கு இந்த சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க ப்ளஸ்ஸு கெப்பாசிட்டர்லேருந்து, மைனஸு மைனஸ் சைடு கனெக்ட் பண்ணிக்கோங்க. டயோடுக்கு இந்த சைடு இங்கே செட் பண்ணக்கூடாது, கெப்பாசிட்டர் லைனை இந்த சைடு தான் இருக்கணும். கெப்பாசிட்டருக்கு லோடு போகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டயோடு வச்சுருக்குது. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் செட் பண்ணியிருக்கேன் நான், நீங்கள் வேணால் ஒரு ஸ்டீல் பாக்ஸ் இருந்தால் அதில் செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ லாஸ்ட்டில் ஒரு சர்க்கியூட் டயக்ராம் ஒன்று கொடுக்குறேன், அந்த டயக்ராம் நீங்கள் பார்த்துக்குங்க. பார்த்து நான் இது பண்ணியிருக்கிற டயக்ராம் போட்டு காமிக்கிறேன், அதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. 48 வோல்ட் யூஸ் சார்ஜருக்கு இதை யூஸ் பண்ணலாம், எல்லாம் எலக்ட்ரிக் பைக் யூஸ் பண்ணலாம். 4 பேட்டரி யூஸ் பண்ணுற பைக்கு மட்டும், 5 பேட்டரிக்கு இது பத்தாது. இதோட அதிகமாக போடணும், டிரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜ் அதிகமாக போடணும். இதில் கட் ஆஃப் ஆகாது, சார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் எப்படி இதில் மீட்டர் செட் பண்ணி எவ்வளோ சார்ஜ் ஏறுது, கட் ஆஃப் ஆகிற மாதிரி சார்ஜர் அசம்பிள் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது காயில் நான் எக்ஸ்ட்ரா சுற்றுனது, நீங்கள் இதே இது இது எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஒரு 24024 வரும், அதில் வந்து 3000 வரும், கிரவுண்ட் ஒயர் வரும். கிரவுண்ட் ஒயர் விட்டுருங்க, சென்டரில் பிளாக் கலர் வரும், அதை மடித்து டேப் அடிச்சிருங்க, அதை எடுக்க வேண்டியதில்லை. மற்ற ரெண்டு இருக்கும், ப்ளூ கலர் ரெண்டு இருக்கும் வரும், இதில் போட்டிருப்பாங்க. ப்ளூ கலர் மொத்தம் 3 வரும், 12024 அதில் சென்டர் ஒயரை விட்டுருங்க, கிரவுண்டை விட்டுட்டு மற்ற ரெண்டு ஒயர் தான் இந்த டயோடில் கனெக்ட் பண்ணணும். மற்ற ரெண்டு ஒயரில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 48 வோல்ட் வரும். அதேமாதிரி இதுலேயும் தான், 12012 அது ஒன்று கட் விட்டுருங்க, ரெட் ஒயர் ஒன்று விட்டுட்டு கிரவுண்ட் ஒயரையும் அதுவும் எடுத்து கனெக்ட் பண்ணிக்கோங்க, அப்போ உங்களுக்கு 12 வோல்ட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன், நான் இப்போ உங்களுக்கு இதை ஆன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆன் பண்ணணும்னா இங்கே லைட் எரியும், ரெட் கலர் லைட் எரியும். அப்புறம் இங்கே ஸ்பேன் ஓடும், சுவிட்ச் ஆன் பண்ண போகிறேன். எதுக்காக ஸ்பேன் செட் பண்ணிக்கிறேன்னா, இது டெம்பரேச்சர் ஏறும், இந்த டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாகும் சார்ஜ் ஏறும்போது, அதுக்காக செட் பண்ணியிருக்கேன். டயோடும் ஹீட் ஆகும்,
நீங்கள் வேணும் மெட்டல் டயோடு யூஸ் பண்ணுற அப்படின் தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பேன் ரன்னிங் ஆகுது, லைட் எரியுது. நீங்கள் பார்த்துட்ருக்கிற டயக்ராம் சர்க்யூட் டயக்ராம் வந்து எலக்ட்ரிக் பைக்கு சார்ஜரு. இந்த சார்ஜர் எப்படி செட் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக அந்த டயக்ராமில் போட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் இன்புட்டு, ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மு. இது 24/0/24 ட்ரான்ஸ்ஃபார்ம், அதில் தான் சார்ஜ் நம்ம பண்ண போகிறோம். அப்புறம் 12/0/12 அதுலேயே இருக்கும், அது வந்து நம்ம ஸ்பேனுக்காகவும் எல்இடிக்காகவும் யூஸ் பண்ண போகிறோம். இது கட் ஆஃப் போர்டும் வேணால் நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இதில் நான் செட் பண்ண சார்ஜரில் நான் ஸ்பேனு எல்இடி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கெப்பாசிட்டரு, இது வந்து ப்ளஸ்ஸு மைனஸு. நீங்கள் இதில் ஸ்பேன் எல்இடி செட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது வந்து ஃபியூஸு. அப்புறம் 6 1 ஆம்ப் டயோடு இதில் யூஸ் பண்ணி 1 ஆம்ப் டயோடு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பின்னை விட்டுருங்க, இந்த சென்டர் பின்னும் ஏதோ ஒரு வருங்க. இந்த பின்னு இந்த பின்னு இந்த லாஸ்ட் இந்த லாஸ்ட் எடுத்திங்கன்னா 24 வோல்ட் வரும், ஸ்பேனு ஃபியூஸ் புகஞ்சிரும். அதனால நான் சென்டர் பின்னும் இந்த பின்னும் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ப்ளஸ்ஸை விட்டுருங்க, விட்டுட்டு சென்டர் பின்னு, சென்டர் பின்னு இந்த லாஸ்ட் பின்னு, இல்லை இந்த லாஸ்ட் பின்னு சென்டர் பின் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 12 வோல்ட் வரும். பாருங்கள் 0 12 வோல்ட்டு லாஸ்ட்டு, இது ரெண்டையும் எடுத்திங்கன்னா 24 வோல்ட் வரும். இது அடுத்து சார்ஜ் ஆகிறது இதில் தான் சார்ஜ் ஆயிரும். 48 வோல்ட்டு 24/0/24 48 வோல்ட்டு, ஆனால் 54 வோல்ட் வரைக்கும் வரும் மல்டிமீட்டர் செக் பண்ணிங்கன்னா. ஆனால் நீங்கள் லோடு கொடுக்கும்போது 48 வோல்ட்டுக்கு போயிடும், அது ஒன்றும் பண்ணாது. ரீடிங் உங்களுக்கு அதிகமாக காமிக்கும், ஏன்னா கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகி வர்றங்காட்டி அதிகமாக காமிக்கும். 24/0/24 இதில் எப்படி எடுக்கணும்னா, இந்த 24 இந்த ப்ளஸ்ஸில் எடுத்துக்கங்க, அப்புறம் இந்த லாஸ்ட் மைனஸ் கிரவுண்டை விட்டுருங்க. சென்டர் வந்து கிரவுண்டு, இது கிரவுண்டில் எடுக்க வேண்டியதில்லை. அப்புறம் 6 ஆம்ப்ஸ் டயோடு எப்படி செட் பண்ணுறது இதுக்கு மட்டும் வீடியோவில் போட்டிருக்கிறேன், போய் பாருங்கள் எப்படி டயோடு செட் பண்ணுறது. அதே மாதிரி தான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணி 5 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் டயோடு 6 ஆம்ப்ஸ் டயோடு டயோடில் இன்புட் கொடுத்துக்குங்க, அவுட்புட்டு உங்களுக்கு கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகி வெளியில் எடுத்துக்கங்க. இது டயோடு, இங்கே ஒரு டயோடு வச்சுக்கங்க, 6 ஆம்ப்ஸ் டயோடு வச்சுக்கங்க சார்ஜ் ப்ளஸில். அப்புறம் ஒரு ஃபியூஸ் வச்சுங்க, அவ்வளோ. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக டயக்ராம் பார்த்துங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, வீடியோவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லா பைக் யூஸ் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் வோல்டேஜ் மட்டும் நீங்கள் இது பண்ண போதும், சார்ஜ் ஏறுது. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவே நான் உங்களுக்கு போடுறேன். ஆனால் கட் ஆஃப் இல்லை, நான் இதில் கட் ஆஃப் செட் பண்ணல, நீங்கள் பார்த்து ஆஃப் பண்ணிக்கங்க. இல்லை நீங்கள் செட் பண்ணிக்கங்க கட் ஆஃப், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கங்க எவ்வளோ நேரம் போட்டால் சார்ஜ்னு பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம்.